இந்த நெய்ல இட் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படி நான் சொல்லிறேன். இப்போ அதுக்கு வந்து வறுத்த கடலை, நிலக்கடலை பருப்பு வந்து ஒரு 70 கிராம் வேணும். பொரிகடலை அது வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கணும். அப்புறம் ஆர்கானிக் வெல்லம், வெல்லம்னாலே நார்மலாக கடையில் கிடைக்கிற வெல்லம், இதை நீங்கள் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அந்த ஆர்கானிக் வெல்லம் வந்து ஒரு 70 கிராம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்புறம் ஏலக்காய் பொடி 1 கிராம் வேணும். அப்புறம் நெய் இதுக்கு 30 கிராம். இந்த 5 ஐட்டம் தான் வந்து நம்ம நெய் லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதை வந்து சுத்தி பண்ணணும் அப்படின்னா நிலக்கடலை பருப்பை வந்து நல்லா, ஏன்னா வறுத்த நிலக்கடலை எடுத்துருக்கோம், அது நல்லா துளியெல்லாம் நல்லா எடுத்துட்டு அதில் வந்து அந்த கார்னரில் வந்து ஒரு பருப்பு மாதிரி இருக்கும் சின்னதாக, அதில் வந்து பித்தம் ஜாஸ்தி அப்படின்றதுனால அதையும் வந்து க்ளீன் பண்ணி நல்லா வந்து ரெண்டு ரெண்டாக உடச்ச பருப்பை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. அப்புறம் பொரிகடலை ஏற்கனவே சுற்றி முறை சுற்றி செஞ்சு தான் இருக்கும், அதையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த 5 ஐட்டம் தான் வந்து நெய் லட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த நெய் லட்டு செய்கிறதுக்கு நிலக்கடலை பருப்பை வந்து தனியாக மிக்சியில் வந்து நீங்கள் நல்லா பவுடர் ஃபார்மில் நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அரைக்கும்போது வந்து அது கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது வந்து நல்லா பவுடராக வராது, கொஞ்சம் ஆயில் கலந்த மாதிரி வரும். அதே மாதிரி பொரிகடலையும் வந்து நல்லா தனியாகவே வந்து ஒரு டைம் நல்லா மிக்சியில் அடித்து அதையும் பவுடர் பண்ணி சளிச்சு நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. வெல்லம் அதையும் நல்லா இடித்து அதையும் மிக்சியில் வந்து அரைச்சி தனியாக வந்து தனித்தனியாக வச்சுக்க போகிறோம். இப்போ இதை எப்படி பொடி பண்ணி நம்ம செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலக்கடலை தனியாக அரைச்சி பவுடர் பண்ணியிருக்கோம். பொரிகடலையும் அதே மாதிரி தனியாக அரைச்சி அதையும் தனியாக பவுடர் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். வெல்லம் இதையுமே வந்து தனியாக பவுடர் ஃபார்மில் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 3 பவுடரையுமே வந்து நல்லா கலந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு நல்லா கலந்து அதையுமே வந்து மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் 3 பொடியுமே கலந்துருக்கோம், நிலக்கடலை பருப்பு, பொரிகடலை, வெல்லம், 3 வந்து மிக்சியில் போட்டு நல்லா மாவாக பசைஞ்சு வச்சுருக்கோம். இதில் வந்து 3 கண்டென்ட்டுமே வந்து நல்லா ஆட் ஆகிருக்குது. இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா, கொஞ்சம் ஏலக்காய் பவுடரை வந்து அதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நெய், நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற 30 கிராம் நெய்யை வந்து அதில் ஊற்றி நல்லா பசைஞ்சிட்டு போகிறோம். இப்போ நெய் வந்து அந்த 3 பவுடர்லையுமே நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்துட போகிறோம். இப்போ சுவையான லட்டு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ லட்டு பண்ணுறோம். ஒரு 30 கிராம் அளவுக்கு வந்து நம்ம லட்டு பண்ணி வச்சுருக்கோம். இந்த லட்டு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா நெய் கலந்துருக்கும், அந்த நெய் ஸ்மெல்லுக்கும் இந்த ஸ்வீட் டேஸ்ட்டுக்குமே வந்து குழந்தைங்க நல்லா சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து வீட்லேயே நிறையா நல்லா கிடைக்கிறதுனால வந்து நம்ம ஈஸியாக நினச்ச உடனே இந்த குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து குழந்தைங்களுக்கான சமச்சீர் வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு இதில் உள்ள விட்டமின்கள் வந்து நல்லா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நமக்கு வந்து ஒரு பாரம்பரிய உணவு, ஏன்னா நம்ம வீட்லேயே வந்து பாட்டிங்கெல்லாம் நம்மளுக்கு இது தான் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இப்போ வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. வீட்டில் உள்ள தாய்மார்கள் வந்து இதை ஈஸியாக பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும், நம்ம வேகமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ப்ரோட்டீன் சக்தி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அதோட வளர்ச்சிக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெளியில் வந்து ஜங்க் ஃபுட் இது மாதிரிலாம் நிறையா சாப்பிட்றாங்க, இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்மளோட பாட்டி முறையில் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு பாசத்தோடு கொடுத்து நம்ம குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு நம்ம உறுதுணையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.